ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் கன் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுபாஷ் சந்திர போஸ் ரிலீஸ் பண்ண 1 lakh rupee நோட். இந்த நோட் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய் ஹிந்த் கொடுத்துருக்கு, பேங்க் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஒரு சைடு சுபாஷ் சந்திர போஸோடைய ஃபோட்டோ, இன்னொரு சைடு மகாத்மா காந்தி. இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளைனாக இருக்குது. இந்த நோட்டை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். 1943 சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம்ட் ப்ரொவிஷன் கவர்மெண்ட் அசாட் ஹிண்ட். அசாட் ஹிண்டுன்னு ஒரு கவர்மெண்ட்டை சுபாஷ் சந்திர போஸ் 1943 உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1943 அக்டோபர் 23rd அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுபாஷ் சந்திர போஸ் வார் டிக்ளேர் பண்ணுறாரு பிரிட்டிஷ் ஆர்மி கூட. அதுக்கப்புறம் அசாட் ஹிண்டுன்ற ஒரு பேங்க்கில் அவங்க கரன்சியை பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வாங்குகிறாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் கம்யூனிட்டிஸ், ஜப்பான் ஃபோர்ஸ் அண்ட் ஜெர்மன் ஃபோர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த பேங்க்கில் 2.5 million பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 5 million பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன் கிடைக்குது. ஸோ அந்த டைமில் அவங்க எந்தெந்த விதமான டினாமினேஷன் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 rupees, 10 rupees, 100 rupees, 500 rupees, 1000, 10,000, 1 lakh. ஓகே, இத்தனை விதமான டினாமினேஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வாங்குகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நோட் ஒன் ஆஃப் த நோட் விச் வாஸ் பப்ளிஷ்ட் டூரிங் 1943. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.